தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியை சேர்ந்தவர் முனியாண்டி. இவர் தன் மனைவி பெயரில் உள்ள நிலத்தை அபகரித்துக் கொண்டதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஓபிஎஸ்இன் சகோதரரும் தேனி ஆவின் தலைவருமான o.raja மீது இன்று தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். அதில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டி கிராமத்தில் என்னுடைய மனைவி சந்தான லட்சுமியின் பெயரில் 1 ஏக்கர் 83 சென்ட் நிலம் இருக்கிறது. அதை என் மகளின் திருமணத்துக்காகவும் குடும்ப தேவைக்காகவும் விற்க முடிவு செய்த நிலையில் கடந்த 2010 ஓபிஎஸ் சகோதரர் o.raja கிரயம் செய்து கொள்வதாக பெரியகுளம் தென்கரையை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் மூலம் தொடர்பு கொண்டார். பின்னர் நிலத்தை ₹40 லட்சத்துக்கு கிரயம் பேசி அதற்கான பணத்தை 3 மாதங்களில் கொடுப்பதாக தெரிவித்தனர். அதை உண்மை என நம்பி கடந்த 2010 அக்டோபர் 9 அன்று o.raja-வின் உறவினரான பெரியகுளம் கிருஷ்ணன் பெயருக்கு பொது அதிகாரம் என்று அழைக்கப்படும் பவர் பத்திரம் எழுதி கொடுத்தோம். ஆனால் பேசியபடி பணத்தை தராமலும் நாங்கள் எழுதி கொடுத்த பவர் பத்திரத்தை வைத்து பெரியகுள தென்கரையை சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் பெயருக்கு பெயரளவில் கிரய பத்திரம் எழுதியும் கொடுத்துள்ளனர். இதையடுத்து நாங்கள் எழுதி கொடுத்த பவர் பத்திரத்தை ரத்து செய்து தாருங்கள், அல்லது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ₹40 லட்சத்தை தருமாறு கேட்டதற்கு தர மறுத்த o.raja கொலை மிரட்டல் விடுத்தார். அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு அளித்தோம். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டும் ஓபிஎஸ் மற்றும் o.raja-வின் அரசியல் செல்வாக்கால் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மோசடி செய்து அபகரிக்கப்பட்ட எங்கள் நிலத்தை மீட்டு தருமாறும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுக்கின்ற o.raja, கிருஷ்ணன், விஜயகுமார் ஆகிய 3 பேர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். முனியாண்டியின் வழக்கறிஞர் தேவராஜனிடம் பேசினோம். இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அனைவரும் o.raja-வுக்கு உறவினர்கள்தான். இப்போது அபகரித்த இடத்தை வேறு நபருக்கு விற்க முயற்சி நடந்து வருகிறது. தாங்கள் இழந்த நிலத்தை மீட்டெடுக்க முடியாது என நினைத்திருந்த முனியாண்டியிடம் o.raja தரப்பினர் 5 லட்சம் ரூபாயை கொடுத்து சில டாக்குமெண்டுகளில் கையெழுத்திட கோரியுள்ளனர். அப்போது தன் நிலத்தை மீட்க இன்னும் கொஞ்சம் வழி இருப்பதாக அறிந்து மீண்டும் புகார் அளித்துள்ளனர். தற்போது அளித்துள்ள மனுவை விசாரிக்க போலீசார் முன் வந்துள்ளனர் என்றார். இதுகுறித்து விளக்கம் கேட்க o.raja-வின் எண்ணை தொடர்பு கொண்டோம். நம் அழைப்பை அவர் ஏற்கவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் விளக்கம் தரும் பட்சத்தில் அதனையும் உரிய பரிசீலனைக்கு பின்னர் பதிவிட தயாராக இருக்கிறோம்.